உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இதோ நிக்கானே துரோகி பையன், திருட்டு பையன், கழுவணி பையன், இவனை காப்பாத்தானே அவ வந்தா கோயில்ல கொள்ளையடிச்சுட்டு ஒரு கொலையும் பண்ணிட்டு இதோ இவன் தான் சூடாமணி கால விழுந்து தயவு செஞ்சு இந்த கொலையை ஏத்துக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போயிடு சூடாமணி. நான் இந்த நகையெல்லாம் கோயில ஒப்படைச்சிடுவேன், உன் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன், உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டி வைப்பேன்னு சொன்னான். சூடாமணி மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனதே இவன் தாண்டி. இந்த ஆள் செஞ்ச கொலைக்கு பழிய ஏத்துக்கிட்டு அவளை உள்ள போக வச்சான். அப்புறம் என்ன பண்ணான், ஊருக்குள்ள வந்து சூடாமணி நடத்த கட்டவோ எவன் கூடவோ ஓடி போயிட்டான்னு இந்த பாவிதான் கதைய கட்டினான். மனுஷனையா நீ? இல்லா பஞ்சு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ மரியாதை இல்லாம பேசாத, கொஞ்சம் மரியாதையா பேசன்ட்ட. என்ன இருந்தாலும் நான் புருஷனோட முதலாளி, அண்ணா கட்டி முதலாளி. கூடவே இருந்தவனை கழுத்து அறுத்துட்டு முதலாளியா? முதலாளி ஏன் போட்டு அக்கிரமம் பண்ணிட்டு ஏன் போட்டாட்டி கேக்குதா உனக்கு? ஏன் போட்டாட்டி? சனியா வேண்டாம் வேண்டாம், என்ன வேணாலும் பேசு, ஆனா என் ஒழுக்கத்தை பத்தி மட்டும் தப்பா பேசாத. இலே, நான் சூடாமணி மேல பழிய போட்டேன். ஆமா உண்மைதான், அது சூழ்நிலை உனக்கு தெரியும். இல்லைன்னு சொல்ல முடியாது. நீயே சூடாமணி ஒழுக்கமானவதான், உத்தமைதான், அதே மாதிரிதான் நானும். நானும் உனக்கும் நல்லா தெரியும்ல. நீ நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கீழ்த்தரமா நடக்கிற ஆளு நான் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வேண்டாம், சும்மா அனாவசியமா பேச்சு வளர்க்காதல்ல. இப்ப ஏயா, அப்போ சூடாமணி தப்பே செய்யாத பத்தினியா? அவ உன்ன மாதிரி இல்லடி, திருட்டு சிறுகே. சூடாமணி பத்துனி, அவ நெருப்பு மாதிரி, அவளை யாரும் நெருங்கவே முடியாது. இந்த பரதேசி பண்ணாடதான் அவ மேல இல்லாதையும் பொல்லாதையும் இட்டு கட்டி விட்டுட்டான். இலே வேண்டாம், இலே நீ புரிஞ்சுக்கிற மாட்டியா? நீ சூடாமணிய பத்தி தப்பா பரப்பி விட்டது நான் தான். இப்ப நீ பேசின விஷயத்த நீ பாட்டுக்கு எக்க தப்பா ஊருக்குள்ளார போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஆமா, பயத்துல சொல்லல, நான் மாட்டினா நீயும் மாட்டிக்கல, அதனாலதான் எல்லாரும் மாட்டிக்கிட்டாச்ச. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.